ரொம்ப அழகா இருக்கும். கார்த்திகா, நாடா புடவைலாம் போட்டு ஜம்னு இருக்க. நான் என்ன செய்ய போறேன்றதே மறந்துருச்சு. மறந்துட்டியா? சொல்லு. வெளியவங்க கம்மியா இருக்கும், அது எப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இங்க பள்ளிக்காரனை ஜெயச்சந்திரன் போனீங்கன்னா அங்கேயும் வாசல்ல வந்து அடர்த்தியா இருக்கும். அண்ட் பூ வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியாவும் இருக்கும், அது எப்படின்னே தெரியல. மூணு முழம் 50 ரூபான்னு சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு 6 முழம் வாங்கியாச்சு. ஒரு 2 முழத்து தலையில வச்சாச்சு. இருக்கிறதே ஒரு முழம் முடி, இவ்வளவுதான் இருக்கு முடி. நான் நிறைய வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன காரணத்துனால நான் வந்து என் வீட்டுக்கார சொன்னதுனால நான் வச்சுக்கிட்டேன். சோ கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். நேற்று வெளில போனோம்னு சொன்னாங்க, அது எங்க போனோம் என்ன பண்ணும் அப்படின்னு தக்கன் பாத்துட்டு வந்துருங்க. அது கூட நான் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கிளம்பியாச்சா? எல்லாரும் ரெடியா? வா 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 வா. டீ-ஷர்ட் பாத்தீங்களா? எங்க போறோம் நாங்க எல்லாரும் ஹாப்பியா கிளம்பி? நாங்க வெளில போகும்போது போட வேண்டியது, போடாம அப்படியே வச்சிருக்காங்க. போடாம ஏற்கனவே எடுத்த டிரெஸ் போடாம வச்சிருக்க டிரெஸ் இது. இதுக்கு பாட்டம் இல்ல, வளர்ந்துட்டாரு ஐயா. பேண்ட் எதுவுமே பத்தல. கோட்டை போட்டு முக்கா பேண்ட் போட்டுருந்தோம். நல்லா இருக்கும், செமையா இருப்பான். சண்டே ஆச்சு, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறமே அப்படின்னுட்டு மேடவாக்கம் அஞ்சப்பர் தான் போயிருந்தோம். செம கூட்டம். ஆனா உடனே எங்களுக்கு சீட் கிடைச்சிடுச்சு. ஆனா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வரதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மீல்ஸ்ல சில குழம்பு இல்லை, அப்பளம் இல்லை. எனக்கு ஒன்று ஒன்றா டிலே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வரத்துக்குள்ள நான் மீல்ஸே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சண்டேல இனிமே ஹோட்டலே போகக்கூடாதுரா அப்படின்னு ஒரு சபதம் எடுத்த மாதிரி பேசிட்டு பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு கிளம்பி வந்துட்டோம். மேக்ஸ் பேண்டலூன்ஸ்ல அடுக்கி வைக்கிற மாதிரி ஆர்கனைஸ்டா வச்சிருந்தாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சம்மருக்கு ஏத்த மாதிரியான ஷார்ட்ஸ் அவ்வளோ இருந்தது, நல்லா இருந்தது. எவ்ரிடே கலர் ட்ரெஸ் போடுவாங்களே சம்மர்ல, வீட்டில் இருப்பாங்களேன்ட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ். அண்டர் 250 ரேஞ்ச்லயே டிஷர்ட் தனியா, அப்புறம் 200 ரேஞ்ச்லயே ஷார்ட்ஸ் தனியா, அந்த மாதிரி கிடைச்சிடுது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் எடுத்தோம். ஜிகுஜிகா ட்ரெஸ்லாம் ஷர்வின் போடவே மாட்டாரு. கோட்லாம் வேணான்பாரு. ஆனால் இது வந்து ரொம்ப லைட் மெட்டீரியலா இருந்தது, வேர்வை அப்சர்வ் பண்ற மெட்டீரியலா இருந்தது. தன்யா குட்டிலாம் போடுவாப்பா, அவனை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்லுவாப்பா. இந்த மாதிரி இதான்ப்பா பர்த் அன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிலாம் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி சொன்னதுனால ஓகே சொன்னாங்க. இந்த டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் தான் சூஸ் பண்ணாரு. இது ரொம்ப நல்லா இருப்பான் ஷர்வின் இதுல அப்படின்னு சொல்லி ராகேஷ் குட்டி தான் சூஸ் பண்ணி கொடுத்தது. சொன்ன மாதிரி ஷர்வினுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டேக்குன்னு ட்ரெஸ் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை, சம்மருக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கி வச்சிடலான்னு தான் நினச்சோம். ஜி வந்து நம்ம வீட்டில் வாங்கி ஆல்ரெடி வச்சிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்வினை கூட்டிட்டு போகாமல் வாங்கிட்டோம். 10 சைஸ் வாங்கிட்டோம். இப்போ 9 இயர்ஸ் தான் ஆக போகுது அவனோட பர்த்டே வந்துச்சுன்னா. பர்த்டே அதுவுமா லூஸாக லொடலொடான பெரிய ட்ரெஸ் சட்டையாக அவன் போட்டு நிற்க வேண்டாம், இப்போ ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கி போடலாம் அப்படின்னு ஜி ரொம்ப கம்பல் பண்ணதுனால சரி ஓகே ஒன்று ரெண்டு நல்லதாக வெளில போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பர்த்டே அன்னைக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டோம். காமன் கலர்ஸில் பேண்ட் வாங்கினோம். டிஷர்ட் போடும்போது மட்டும் ஷர்வின் குட்டி சந்தோஷமாக போடுவார். இந்த கோட்லாம் போடும்போது நடக்கிறதே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். சிம்பிளாக இருக்கணும்னு நினைப்பார் எப்பவுமே ஷர்வின். டிஷர்ட், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், ஜீன்ஸ் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோட்டு, ஷேர்வானி அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இது வேணும் அது வேணும், பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வேணும்லாம் கேட்டிருந்தார். எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சர்ப்ரைசஸும் பிளான் பண்ணியிருக்கோம் ஷர்வின் குட்டிக்கு. அதெல்லாம் நம்ம பர்த்டே விலாகில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அகாரோ பிளெண்டர் வித் ஸ்லைசர் இதுதான் நான் காமிக்க போறேன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜென்சி மாடல். இதுல வந்து சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிங், ஸ்லைசிங், கிரேட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஏன்னா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். ஜூசர்லாம் பண்ணலாம் எனக்கு தெரியும், ஆனா ஸ்லைசிங்கு, சாப்பிங்கு, அப்புறம் கிரேட்டிங்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, பாத்துடலாமே. செக் பண்ணி உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். இதுல இதற்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிளேடோட பாத்திருக்கேன் ஃபுட் ப்ராசஸர்லாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேடோட வருது. எப்பா சமயம் சீவான் போல இருக்கு. இந்த வெங்காயத்தை எப்படி சீவிராயன் செக் பண்ணி பாத்திரலாம் முதல்ல அப்படின்னு நினச்சி நான் முதல்ல இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி குக்கரோட வந்துருது. அண்ட் பிளெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பிளெண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வருது.
சிப்பர் முடியும் இந்த மாதிரி வந்துருது. ரெண்டு ஸ்பீட் மோட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு பல்ஸ் மோடும் இதுல இருக்கு. இதுல இருக்க எல்லா பிளேடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது 250 வாட்ஸ் அண்ட் 100% காப்பர் மோட்டரோட வருது. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், டக் டக்னு பாத்திரலாம் வாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்லைசிங் பிளேட் இருக்கு. இது அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா இந்த பக்கம் கிரேட்டிங் பிளேடா யூஸ் ஆயிடும். செம்ம ஸ்பீடா ஒர்க் ஆச்சு. என்னடா இது அப்படின்னு நானஞ்சியோ ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். சூப்பரா ஸ்லைஸ் பண்ணுது, ஆனா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா ஸ்லைஸ் பண்ணுது. சாப் பண்றது பாத்தீங்கன்னா வேற லெவல் சாப்பிங். இது வரைக்கும் என்கிட்ட இருக்க எந்த ப்ராசஸுமே இந்த அளவுக்கு சாப் பண்ணாது. அவ்வளோ ஃபாஸ்ட், குவிக் அண்ட் ரொம்ப குட்டி குட்டியா டக்குன்னு வேலையை முடிச்சிடுது. இதுல 4-leaf சாப்பிங் பிளேட் இருக்கிறதுனால சும்மா கடகடன் முடிச்சுட்டான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அந்த மிளகா வந்து பாத்தீங்கன்னா சக்க சக்கையா இல்லாம கடகட கடகடன்னு சூப்பரா அரைச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் எல்லாம் கூட தனித்தனி ரேக்ஸா நான் பிரிச்சு வச்சிருப்பேன், சிக்கன் பாதாம் புலாவ் செய்யறதுக்கு சூடான குக்கர்ல 3 tablespoons நெய், 3 tablespoons எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2-3 tablespoons தாராளமா போடலாம், ஏன்னா நம்ம பாதாம் பால் வர விட போறோம் இல்லையா, அதனால சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு 3/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிட்டு 1/4 கப் தயிரை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பா சேர்த்திருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி அந்த தண்டு பகுதி ரெண்டுமே போட்டிருக்கேன். புதினா அந்த பாதி தான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினா வந்து நல்லா தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே போட்டிருக்கேன் நான். இந்த தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். உப்பு வேற போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு 25% இதுலயே நல்லா வெந்து வரட்டும். பாதாம் மில்க்கு நீங்க ஊற வச்ச பாதாமை ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சு அதை இன்னும் தண்ணியை ஊத்தி டைல்யூட் பண்ணி நீங்க அளந்து தண்ணி ஊத்திக்கலாம். என்கிட்ட நட் மில்க் மேக்கர் இருக்கிறதுனால ஒரு 20 பாதாம் வந்து தோலை உரிச்சுட்டு அதை வச்சு நட் மில்க் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் சிக்கன் கிரேவி சைமல்டேனியஸா செஞ்சுட்டு இருக்கேன். அதோடைய ரெசிபி கார்த்திகா ரெசிபிஸ்ல ஷார்ட்ஸ்ல போடுறேன். இங்க வந்து குக்கர்ல சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருந்துச்சா, ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டாச்சு. இங்க பாதாம் மில்க்கும் வந்து தயாரா இருந்தது. ஸோ நான் அளந்து ஊத்திக்கிறேன். நான் வந்து 3 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன், 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், 750 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, பாதாம் மில்க்கும் தண்ணியும் கலந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு பழுத்த பெரிய தக்காளி வந்து சும்மா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுறேன். அங்கங்கே ரெட் கலரில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் தயிர் யூஸ் பண்ணும் போது புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 lemon கடைசியில் புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டுட்டு உருக்கின நெய்யை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2 spoons நெய் தான் எடுத்தேன். அது உருக்கணும்னா கொஞ்சம் குவான்டிட்டி ரைஸ் ஆகி வரும். கரம் மசாலா 1 spoon அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் பர்னர்ல 2 whistles வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா 3 whistles விட்டுக்கோங்க, லேட்டா வந்துச்சுன்னா 2 whistles விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஷர்வன் குட்டிக்கு எந்த ரைஸ் ஐட்டம்ஸா இருந்தாலும் ரைத்தா கேட்பாரு. சோ கேரட்டும் வெங்காயம் சும்மா ஒரே ஒரு வெங்காயம் போட்டு ரைத்தா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ராகேஷ் வந்தாலும் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிடுவாரு. சோ அவருக்காகவும் நான் ரைத்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஷர்வனுக்கு எக்ஸாம் ஹாலிடே, ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இங்க ரைஸ் விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படியே பொடியா அரிஞ்சிருது, இருக்குல்ல சூப்பரா அரிஞ்சிடுது. நீங்க வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒன்னா போட்டு நீங்க அரைச்சு கூட ஆம்லெட்ஸ்க்கு அதுக்கு இதுக்கு நீங்க காலைல ஹரிபருக்கு யூஸ் பண்ணலாம். ராகேஷ்க்கு ரெகுலரா ஸ்கூல்ஸ் இருக்கு, சர்வனுக்கு மட்டும் தான் எக்ஸாமுக்கு ஸ்டடி ஹாலிடே. புலாவ் சூப்பரா தயாரா இருந்தது, நல்லா மெத்தனு வெந்திருந்தது. சிக்கன் வந்து வேகாம அப்படி நடுக்கு நடுக்குன்னு இருக்குமோன்னு நினைச்சேன், சூப்பரா வெந்து வந்திருந்தது. சோ நம்ம அதை பரிமாறிக்கலாம். சிக்கன் கிரேவியும் செமையா இருந்ததுங்க. இது வந்து காரம் இல்லாம நல்லா மசாலா எல்லாம் இல்லாம இருந்துச்சுங்களா. சிக்கன் கிரேவி நல்லா கார சாரமா மிளகா வந்து அரைச்சு விட்டு செஞ்சதா, மிளகா வந்து அரைச்சு விட்டு செஞ்சிருக்கேன்னு பயப்படாதீங்க. அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு, ஓரளவுக்கு கம்மியான காரம் தான் இருக்கும். சோ அந்த காம்பினேஷன் செமையா இருந்தது, நல்லா இருந்தது. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட எப்பவுமே பிரியாணியே செய்யாம இந்த மாதிரி சிக்கன் புலாவ் கூட செய்யலாம், சூப்பரா இருக்கு. சுட சுட அதை அள்ளி சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. சர்வன் சூடா சாப்பிட மாட்டான், ஆனா குளிக்க வச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் சாப்பிட கொடுக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சொல்லிடுறாங்க சரண் குட்டிக்கு வேற சீக்கிரம் படம் நல்லா வரப்போகுது. எப்ப வரப்போகுதுன்னா சீக்கிரம் வரப்போகுது.
எப்படி தங்கத்துக்கு வந்து ரீவேல்யூஷன் இருக்கும், நம்ம வாங்கினாக்கா திருப்பி கொடுத்தாக்கா அது ஒரு பணமோ பணமோ இல்ல போட்டுட்டு நகையோ வாங்கிக்க முடியும். அதே மாதிரி வெள்ளியும் போட்டுட்டு வெள்ளி நகையை நம்ம வாங்கிக்கலாம், இல்ல வெள்ளிய போட்டதுக்கு அப்புறம் ஒரு காசு வேல்யூ இருக்கும், அந்த காசு வேல்யூக்கு வேற ஏதாவது ஒரு தங்க நகை கூட தாராளமா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வெள்ளியிலேயே வித்தியாச வித்தியாசமான வெயிட்டா அதிக வெயிட்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு. நான் சின்ன சின்னதா சிம்பிளா தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் கொலுசு பாத்திரலாம், அதுக்கப்புறம் காதுக்கு கம்மல், ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், கிளச்சஸ் அதெல்லாம் நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொலுசு வந்து காமிச்சிடுறேன். சிம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து வெள்ளி தான், பியூர் வெள்ளி. இந்த பீட்ஸ் வெள்ளி, இது வெள்ளி. இது டைட் பண்றோம் இல்லையா, இங்க பாருங்க, கண் திருஷ்டிக்காக போடுற கருப்பு கயிறு காலில் போடுறது. இந்த கருப்பு மணி வச்சு இருக்கும், இதுவும் கண் திருஷ்டிக்காக போடுறது. நல்லா சவுண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு, இதே மாதிரியே எங்க அம்மா சின்ன வயசுல வந்து நெக்குக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. நான் குட்டி பாப்பாவா இருந்தேனா, அப்ப இடுப்புல தூக்கும் போது கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கோத்து வேற மாதிரி ஒரு செயினா வச்சிருந்தது எங்க அம்மா வச்சிருந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. சோ அது கடையில பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நான் குழந்தையில அம்மோட கழுத்துல செயினை பிடிச்சி இழுத்துட்டேன். அது ஞாபகப்படுத்துற விதமா இருந்துச்சா, அதனால அந்த மெமரிஸ்க்காக நான் வந்து இது ஒண்ணு இருக்கட்டும் வாங்கினேன். சோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து இந்த சலங்க வச்சிருக்கோம். இதுதான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும், இது போட்டிருக்கிறதே தெரியாது. இது வந்து சவுண்ட் இல்லாத கொலுசு. இது எல்லாமே நான் காட்டுறது வெள்ளி, பியூர் வெள்ளி. இது வந்து பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளையா இருக்கும். ஒரு மெல்லீஸ் த்ரெட் போகும், அங்கங்க ஒரு பீட்ஸ் பீட்ஸா வரும். இது காலில் வந்து அழகா இப்படி தொங்கிட்டு இருக்கும், சலச்சலா அந்த மாதிரி டிங் 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 பட்டர்ஃபிளை இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் அழகா. அடுத்தது எல்லார் கையிலயும் இருக்கும் தாம்பு கயிறு மாடல் கொலுசு. இது லீசா இந்த மாதிரி தாம்பு கயிறு மாடல்ல வரும். ஒரே ஒரு சலங்கம் இருக்கும், இந்த மாதிரி சவுண்ட் வரும் இதுக்கு, அவ்வளவுதான் தாம்பு கயிறு மாடல். அடுத்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இது வந்து நல்ல பட்டையான தாம்பு கயிறு, அங்கங்க ஒரு டிசைன் இருக்கும். இந்த ஒரு ஒரு அஞ்சாறு பீட்ஸ், இல்ல ஒரு ரவுண்டு, இல்ல ஒரு அஞ்சாறு பீட்ஸ் ரவுண்டு, இந்த மாதிரி சுத்தி இருக்கும். கொஞ்சம் பார்வையா இருக்கும் இது. இதுலயும் ஒரே ஒரு சலங்க. இது ஒரு செட் கொலுசு. அடுத்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட செயின் கொலுசு. இங்க வந்து இந்த ரிங் ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்ல சலங்க வரைக்கும் போய் முடியும். இந்த சலங்க வந்து மூணே மூணு பால்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது இங்க ஒரு ரெட்டப்பட்ட செயின் வரும், இங்க பெண்டன்ட் இருக்கும், அதுல இருந்து ரெண்டு வந்து ஹேங் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடுல ஒரு பெண்டன்ட் இருக்கும். இந்த பெண்டன்ட்டுக்கும் இந்த பெண்டன்ட்டுக்கும் நடுல வந்து ஒரு பீட்ஸ் வந்து இப்படி ரோல் ஆகும், இந்த சைடு அந்த சைடு போயிட்டு போயிட்டு வரும், அழகா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பி இந்த எண்ட்லயும் அதே மாதிரி ரெண்டு சலங்க இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பால் இருக்கும், இந்த சைடும் இது மூவ் ஆகுது, மூவ் ஆகுறது அவங்களுக்கு. ஸோ நல்லா சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் பார்வையா இருக்கும். இப்படி இப்படி போகும்போது அந்த பால் எல்லாம் மூவ் ஆகுறது அழகா இருக்கும். இதுல காலுக்கு பாக்குறதுக்கு வித்தியாசமா அழகா இருக்கும். இது புதுசா வந்த மாடல் தான். இது வாங்கும் பொழுது ரெண்டு கால் கொலுசு போடும் போது இந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கும். ஸோ இது ஒண்ணு. இந்த வெள்ளி கொலுசு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல கூட இதை விட கிராண்டான கொலுசே நான் கிவ் அவே கொடுத்திருந்தேன். ஸோ இது ஆன்டிக் கொலுசு. ஆன்டிக்னா இதுவும் பியூர் வெள்ளி தான், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வெள்ளி பியூரிட்டியை விட இது கொஞ்சம் பியூரிட்டி வந்து ஜாஸ்தி. ரூபி, எமரல்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இதுல வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப சவுண்ட் இருக்காது, பார்க்க மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வெயிட்டா இருக்கும். பெண்டன்ட் இந்த ஸ்டோன் எல்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு அது நல்லா கெட்டியமா இருக்கும், நல்லா வெயிட்டா இருக்கும். இது சத்தம் வர கொலுசு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்தம் வருது. இதுதான் சிம்பிள் கொலுசு, நிறைய டிசைன் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து 1, 2, 3, 4, 4, 3, 12, மொத்தம் 12 சலங்கைஸ் இருக்கு. சாரி போடும் போது நான் இந்த கொலுசு போடுவேன், ட்ரெடிஷ்னல் ஃபீல் இருக்கும். இந்த திருவாணி போட்டு போடுறோம் பாருங்களா, அது ஏதோ காலில் எனக்கு டைட்டா அப்படியே நிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி எஸ் வச்சு இப்படி மாட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி கொலுசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருகாணியை விட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல சொல்கிறது, இது சாவி கொத்தா, இது பேர் எனக்கு சொல்ல தெரியல. அது இது வாங்கும் பொழுது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும், இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஹிப் கீ செயின் இது. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் கீழே மட்டும் இந்த கொசுவ மாதிரி, இந்த குஞ்சம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கும், இங்கேயும் ஹேங்கிங் இருக்கும். அது அழகா இருக்கும். ரொம்ப எனக்கு பெருசா இல்லாம குட்டியா சட்டிலா வேணும் அப்படின்னு நான் வந்து மாத்திட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்தது பெருசா கொடுத்திருந்தாங்க. சோ இந்த கொலுசு இடுப்புல சுருகிறதெல்லாம் அவ்வளவுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காது கம்மல் போயிடலாமா, சின்ன சின்ன கம்மல் இருந்து பெரிய பெரிய கம்மலுக்கு போலாம். நம்ம ரொம்ப அழகா இருக்கும், டைமண்ட் பினிஷ்ல இருக்கும் இந்த ஸ்டோன். இந்த ஸ்டோன் வந்து குவாலிட்டி செமையா இருக்கும். பேஸ் வந்து சில்வர் அப்படின்றதுனால பிளாட்டினம் அந்த ஒயிட் மெட்டல்ல மேல எப்படி இந்த ஸ்டோன் ஜொலிக்கும் அந்த மாதிரி நல்லா ஜொலிப்பா இருக்கும். எப்பவுமே கோல்டு பேஸை விட சில்வர் பேஸ்ல எப்பவுமே ஸ்டோன் வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஏன்னா பேஸ் ஒயிட் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் பினிஷ்ல இருக்கும். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இது ஆக்சுவலி இந்த ரெண்டு கம்மல் வாங்கினதே எதுக்காகனு பாத்தீங்கன்னா, இந்த சைடு காது ரெண்டாவது காடுது நான் ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருந்தேன், அதுல வந்து கொஞ்ச நாள் இந்த ஸ்டாரை போட்டுட்டு இருந்தேன், நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க.
அதை பார்த்து ஆசைப்பட்டு பக்கத்துல இருக்கிறது காது குத்த போய் அதுவும் புண்ணாயி இதுவும் புண்ணாயி, இப்ப எதுவுமே இல்ல, உள்ளதும் போச்சு. சோ எதுவுமே இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா இயரிங்ஸே இல்ல, இது ஒண்ணுதான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவா அதுவும் போச்சு. சீக்கிரம் காது குத்துனோம் நான் திருப்பி போயிட்டு. மறுபடியுமா அப்படின்னு கேட்காதீங்க, ஆசையா இருக்குல்ல, இருக்கிறதும் போயிடுச்சுல, அதுக்காக வாங்கினதுதான் இதெல்லாம். அது என்னவோ தெரியல, எனக்கு சில்வர் ஜுவல்லரி இல்ல ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சது ரொம்ப பிடிக்கும். இதுல திருகாணி மாடல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த திருகாணிலயே டிசைன்ஸ் இருக்கும், பூவெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். இது ஒரு மாதிரி ஸ்கொயர் தான், அந்த ஸ்கொயர்லயே பெண்டாய் பெண்டாய் ஸ்கொயர் நடுல வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாரல்ல இருக்கும், இதுவும் ஸ்டோன் வச்சது தான், ரொம்ப அழகா இருக்கும். நான் இது வாங்கினது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில வாங்கினேன், அடுத்தது சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் ஷோரூம்ல வாங்கினேன், பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மம்மா கிட்ட இந்த மாதிரி கோல்டுல நான் கம்மல் பார்த்த ஞாபகம் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும், இப்படி ஒரு மூணு கோடு போகும், அப்புறம் இங்க 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 அக்கு மாதிரி அழகா வச்சிருக்கும், சூப்பரா இருக்கும். அடுத்தது இது அப்பா டைமண்ட் பினிஷ்லயே இருக்கும். இதே மாதிரி கம்மல் கலெக்ஷன் நான் வந்து டைமண்ட்லயே பாத்திருக்கேன், அப்படி இருக்கும். ஒயிட் கோல்ட்ல டைமண்ட்ல இருந்துச்சுன்னா கம்மல் எப்படி தக தகன்னு இருக்குமோ, நேர்ல பாத்தீங்கன்னா இது ஒன்னே போதும், அப்படியே முகத்துல பள்ளீர்னு எடுத்து கொடுக்கும். இந்த அது என்னவோ தெரியலங்க, இந்த வெள்ளியில இருக்க ஸ்டோன்ஸ் எனக்கு கருகினதே இல்ல. நான் இதை காதுல போட்டு கூட தலைக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு இது கருகினதே இல்ல, ரொம்ப அழகா இருக்கும். சோ அடுத்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டெட் மாடல் தான், நீங்க பாத்திருப்பீங்க. ஹேங்கிங்கோட இருக்கிறது இந்த மாதிரி தொங்கட்டானோட வருது, இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டோன்ல இருந்துச்சு, எந்த கடையிலன்னு தெரியல, வித்தியாசமா இருந்துச்சு, டக்குன்னு பிடிச்சிருக்குன்னு நான் வாங்கிட்டேன். அடுத்தது ரிங் கலெக்ஷன் பார்த்தலாம். சென்டர்ல வந்து இந்த கம்மல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும், நல்லா பெருசா குட்டி குட்டி மைனூட்டான ஸ்டோன்ல இருக்கும், ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். இங்க இங்க ரிங் மேலேயே இல்லாம ரிங்ல இருந்து கொஞ்சம் தனியா மேல வந்து வரும், இந்த டைமண்ட் ரிங் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அழகா டீடைலிங் இந்த இடத்துல எல்லாம் கூட ஸ்டோன் இருக்கும். இங்கெல்லாம் பிளெயினா இல்லாம இங்கெல்லாம் கூட ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது இதே மாதிரி மாடல்ல கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன், அதுதான் இது. இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி மேல அது ப்ரொஜெக்டா இருக்கும், ஃபுல்லா சைட்ல எல்லாம் ஸ்டோன்ஸாவே இருக்கும், சுத்தி ஸ்டோன்ஸ் இருக்கும், சிம்பிளா இருக்கும். ரெண்டே ரெண்டு கம்பி போகும், ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டோன் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இது ஒண்ணு ராசிக்கல் மோதிரம், இது இந்த கல்லே வந்து ஒரிஜினல் கல்லு, இது காலேஜ் படிக்கும் போதா ஸ்கூல் படிக்கும் போதா தெரியல, அப்ப வாங்கினது, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் ராசிக்கல் மோதிரம். இதுவே பிரெஷியஸ் ஸ்டோன் அப்படின்றதுனால இந்த ரிங்க அழிச்சோம்னா இல்ல போட்டு மாத்தலாம்னா உடச்சுதான் எடுப்பாங்களா, அப்ப இந்த ஸ்டோன் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. சோ இது பிரெஷியஸ் ஸ்டோன் ஆச்சே, பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்காம வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட பிரேஸ்லெட் கனெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சோ பாக்கலாம் வாங்க. இது எல்லாமே வெள்ளி தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஓபன் பண்றதுதான் மோஸ்ட்லி கிளட்ச், இப்படி ரெண்டு பக்கம் இப்படி ஓபன் பண்ற மாதிரி நம்ம பாத்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் டொயின், ஒரு பக்கம் தான் ஓபன் லாக், இந்த மாதிரி. இது எல்லாமே பிளாட்டினம் ஃபினிஷ்ல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இது இப்படி திறந்தீங்கன்னா இப்படி மாட்டிட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி இருக்கும், நல்லக்க. இந்த மாதிரி ஸ்டோன்ல எனக்கு பிரேஸ்லெட் கிளச்சஸ் எல்லாம் போடணும்னு ஆசை, கோல்ட்ல வாங்க முடியாது, அதுக்கு பத்தி நான் வெளியில வாங்கியிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா டைமண்ட் பினிஷ்ல இருக்கும், க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது பாருங்க எவ்வளவு குட்டி 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 ஸ்டோன் பாருங்க, டீடைலிங் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, ரெண்டு டக்கு உட்கார்ந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்படி ஓபன் பண்ணலாம், இங்க சென்டர்ல எப்படி இருக்கும் இப்படி ஓபன் பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கணும் அப்படி கிளட்ச் மாதிரி ரெண்டு பக்கம், சரிங்களா. இதை பாருங்க இப்படி பிரிச்சுட்டு இப்படி மாட்டிக்க வேண்டியதுதான், இப்படி இருக்கும். ரெண்டு வாத்துக்குட்டி உட்காந்துருக்கும், அந்த வாத்துல வந்து எனாமல் இருக்கு, ஸ்டோன்ஸ் இருக்கு, லெக்கா இருக்கும். நானும் ஜியோ, நெஜி நீனும் நானும், ரெண்டு பேரும் வாத்துங்கறியா? சரி சரி ஓகே, வாத்தா இருந்தாலும் ரெண்டு பேரும் வாத்தா இருக்கும். சரி ஓகே, சரி அண்ணன் பரவாயில்ல வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் நம்ம சத்து வாங்கலாம். அதான் சொல்றேன், மனிதனோ மிருகமோ சந்துவோ ஏதோ ஒண்ணு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோமா, நிம்மதியா வாழ்றோமா, நிம்மதிதாயா முக்கியம். அடுத்தது மூணாவது கிளட்ச் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து இப்படி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், இன்ஃபினிட்டி டிசைன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்டோன்ல இருக்கும். இந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதே இதையும் ஜாயின் பண்ணிட்டு இங்க மேல ஒன்று இருக்கும் ஃபிளாப் மாதிரி, அதை வச்சு இப்படி அமைக்கிட்டோம்னா லாக் ஆயிடும், திருப்பி திருப்பி நம்ம நிமித்தி விட்டா தான் லாக்கே ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா டைட்டா போய் நின்றோம், பயப்பட வேண்டியதில்லை. இந்த இன்ஃபினிட்டி மாடல்ல இருக்கும், காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் தாராளமாக கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு பயப்படுறீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜுவல்ஸ் வந்து போட்டு விடலாம், ஃபேஷனபிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப சூஸ் பண்ணி வாங்க, போனோம்னா டக்கு டக்குன்னுலாம் இருக்க மாட்டேன். அதுவும் வெள்ளி ஜுவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான பீஸா இருக்கணும், அடிக்கடி கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சிலதெல்லாம் டைமண்ட்ல இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்க. ஸோ அதே மாதிரி டிசைன் தான் எதுவுமே.
ஃப்ளாரல் ஒரு லீஃபு, ஃப்ளாரல் ஒரு லீஃபு, ஃப்ளாரல் லீஃப் அந்த கோடு மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் போவோம். இது கொஞ்சம் காப்பு மாதிரி இந்த இல்லாம இது கொஞ்சம் பேங்கிள் மாதிரி தெரியும். அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வளைவா போறது பேங்கிள் மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் சென்டர்ல வந்து அந்த ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா, நடுவில் மட்டும் ஒரு டிசைன். இது சுத்தி இப்படி போறதுனால உங்களுக்கு வந்து அந்த வளையல் ஃபீல் இருக்கும். அண்ட் அகெயின் இந்த மாதிரி நான் டைமண்ட்ல டிசைன்ஸ் பார்த்துருக்கேன், அதே டிசைன்ல வந்து எனக்கு சில்வர்ல இருந்துச்சா, அதனால டக்கு டக்குன்னு இதெல்லாம் எடுத்தேன். இது எதுவுமே நான் போன உடனே ஒரே நாள்ல வாங்கினது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் சில வீடியோஸ்ல, ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்ல, ரிவ்யூஸ்ல எல்லாம் போடும்போது நான் இதை போட்டிருந்திருப்பேன். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டு தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போகும்போது ஃபேமிலியோட பாத்திருந்திருப்பீங்க. வெளியூருக்கு எல்லாம் போகும்போது ஜியோட எல்லாம் நான் வந்து ஒரு கையில போட்டிருந்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதை விட கம்மியா வச்சிருக்கவங்க இதெல்லாம் காட்டணுமான்னு திட்டுறவங்க ஒன்னு ரெண்டு பேர் வருவீங்க. இதை விட அதிகமா வச்சிருக்கவங்க இதெல்லாம் ஒரு கலெக்ஷனா அப்படின்னு நினைக்கலாம். என்கிட்ட இவ்வளவுதாங்க இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கி வச்சது. காட்டுங்கன்னு கேட்கறவங்களுக்காக நான் காமிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்லயே எல்லாமே வந்துருது. இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த ரிங்கே கலெக்ட் இதுல வச்சிடலாம். ஸோ ரிங்ஸ் எல்லாம் இங்க, கம்மல் எல்லாம் இங்க, குட்டி குட்டி கம்மல் நான் சைடுக்கு தோடுக்கு வாங்கினதுலாம் இங்க வச்சிருக்கேன். இந்த இந்த பக்கம் கொஞ்சம் கொலுசு, இந்த பக்கம் கொலுசு கொலுசு கொலுசுன்னு இப்படி வச்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து இப்படி மாட்டி வளையல் போட்டு வைப்போம்ல, அது ஜுவல்லரி பாக்ஸ்ல ஒரு வளையல் வைக்கிறது போல இருக்கு, இல்லை ஒரு காப்பு வைக்கிறது. நான் எல்லா காப்பியுமே இதில் போட்டு வச்சுட்டேன். அது பாட்டின் செவனின்னு உள்ளே கிடக்கும், நசுங்காமல் இருக்கும். ஸோ என்னோட மொத்த ஜுவல்லரியும் இது உள்ளே இருந்த சாவி கொத்துலேருந்து கொலுசுலேருந்து எல்லாமே இதில் மொத்தமாக போயிடுச்சு. அழகாக இது உள்ளே அடங்கிடுச்சு. இந்த ஜுவல்லரி பாக்ஸ் எங்கே வாங்கினேன்னு தெரில. இதுவுமே ரொம்ப பழசு, ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் கிடச்சா நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு அழகான ஜுவல்லரி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்க தங்க நகையை விட இந்த நகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நகை பாக்ஸ்னா நகை பாக்ஸ் இதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு மைக்கு நன்றிகள். இந்த வீடியோ நான் காமிச்சிருந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, செக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.